நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் முக்கடலிலும் காற்று பற்றிய அறிவிப்பு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 அக்டோபர் 9 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. தற்பொழுது வங்கக்கடலில் மேலடுக்கு சுழற்சி தான் நீடித்துக் கொண்டிருக்கிறது. பெரிய அளவில் காற்றை ஈர்க்கும் அளவில் அமைப்பு இல்லை. அதாவது ஒரு நிசப்தமான சூழ்நிலை தான் தமிழகத்தில் நிலவும். புழுக்கம், அமைதி, கடலில் மட்டும் கொஞ்சம் காற்று. 65 கிலோமீட்டர் ஏற்கனவே மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசந்தி தெற்கு பகுதி, அதாவது மன்னார் வளைகுடாவோட தெற்கு பகுதி, குமரிக்கடல் பகுதி, தூத்துக்குடி மாலத்தீவு இடைப்பட்ட பகுதி, இலங்கையோட தெற்கு பகுதியில் மட்டும் 65 கிலோமீட்டர் வேகத்தில் கடந்த சில நாட்களாக வீசிக் கொண்டிருந்த காற்று படிப்படியாக குறைந்து நேற்றைக்கு 40 கிலோமீட்டராக குறைந்துவிடும் என்றும் அதே போல குறைந்து விட்டது. 40க்கு கீழே வந்து 30-35 என்ற அளவிலே வந்திருக்கிறது இப்பொழுது. ஆகையினால குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியில் கூட பெரிய படகு மீன் பிடிக்கலாம். நல்லா பாருங்கள், எங்கே முதல்ல வெசலுக்கு சொல்லிடுறேன். வெசல் அதாவது இதற்கு வந்து சரக்கு போக்குவரத்து நடத்தக்கூடிய தூத்துக்குடி கொழும்பு, தூத்துக்குடி மாலத்தீவு, தூத்துக்குடி லட்சத்தீவு இந்த பகுதிகளுக்கான வானிலை வரக்கூடிய நேற்றிலிருந்தே காற்று குறைந்து விட்டது. நேற்றிலிருந்தே சரக்கு போக்குவரத்தை தொடங்கியிருப்பீர்கள். வரக்கூடிய 11ஆம் தேதி வரைக்கும் மாலத்தீவில் பெருசாக காத்திருக்காது. மாலத்தீவில் தான் முதல்ல காற்று அதிகரிக்கும். மாலத்தீவு சுற்று வட்டாரம் தான் முதல்ல காற்று அதிகரிக்கும். 11ஆம் தேதி காற்றோட வேகம் 50 உயர வாய்ப்பு இருக்கிறது. அது தொடர்ச்சி எல்லா நாளும் இருக்காது. 11ஆம் தேதி ஆக 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி இந்த 3 நாட்களிலும் உங்களை பயணத்தை முடித்துக் கொள்ளலாம். 3 நாள் பயணத்தை 11ஆம் தேதி மாலத்தீவுக்குள்ள அடைந்துவிட வேண்டும். 11ஆம் தேதி மாலத்தீவு சுற்று வட்டார பகுதியில் காற்று அதிகரிக்கும். ஒரே நாள் அல்லது 2 நாள் மாலத்தீவு சுற்று வட்டாரத்தில் வலுவான காற்று இருக்கும். காரணம் என்ன, அடுத்த 11ஆம் தேதி உருவாகக்கூடிய காற்று சுழற்சி 14ஆம் தேதி வாக்கில் கடலுடன் இணைந்த காற்று சுழற்சியை தமிழக கரையோட நிலைபெறும் என்பதனால, அதாவது தென்மேற்கு பருவமழை நிறைவடைந்து வடகிழக்கு பருவமழையை தொடக்கக்கூடிய நிகழ்வுகள் சற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும். ஆனால் அது தொடர்ந்து வலுவாக இருக்காது. காற்று சுழற்சி உருவாகும், செயலடக்கும். அப்படி கடலோடு இணைந்து சுழற்சி உருவாகும், செயலடக்கும், தரையில் ஏறும், செயலடக்கும், இப்படிப்பட்ட நிகழ்வு இருந்து கொண்டிருக்கும். அதன் அடிப்படையில் வரக்கூடிய 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி மாலத்தீவில், 11ஆம் தேதி 40-50 மாறும், 55 மாறும், 12-13 50 என்ற அளவிலே தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கும். இது எங்கன்னா இலங்கையோட தெற்கு பகுதியிலையும் மாலத்தீவு ஒட்டியுள்ள பகுதியிலையும் 11, 12, 13, 14 தேதிகளில் 11, 12 அக்டோபர் 11, அக்டோபர் 12, அக்டோபர் 13, 14 இந்த 4 நாட்களும் மாலத்தீவு பகுதிகளிலையும் இலங்கையோட தெற்கு நிலநடுக்கோட்டு கொண்டு பகுதியிலையும் காற்றோட வேகம் அதிகமாக இருக்கும். ஆனால் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதியில் காற்றோட வேகம் 40-45 என்ற அளவில் இருக்கும். ஆக மாலத்தீவு பகுதிக்கு வெசல் போனது 3 நாட்கள் காத்திருந்து 15ஆம் தேதிக்கு பிறகு வானிலை அறிந்து அங்கிருந்து புறப்பட வேண்டும். 18ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது படிப்படியாக தீவிரமடைந்து ஒரு மண்டலமாக 19-20 தேதிகளில் வங்கக்கடலில் அந்தமான் மற்றும் தமிழகம் இடைப்பட்ட பகுதியில், அந்தமான் தெற்காந்திர இடைப்பட்ட பகுதியில் உருவாகும் என்பதனால் காற்றோட வேகம் அதிகரிக்கும் 18ஆம் தேதிக்கு மேலே. அதனால் 14ஆம் தேதிக்கு மேல் வானிலை அறிந்து 18ஆம் தேதிக்குள் மீண்டும் தூத்துக்குடிக்கு வந்துவிட வேண்டும். ஆக அல்லது தூத்துக்குடி புறப்பட்டிருந்தாலும் சரி, திரும்ப மாலத்தீவுக்கு போயிடணும். ஆக உங்களுக்கு வாய்ப்புள்ள நாள், காற்று இடைவெளி கொடுக்கும் நாள் வந்து நேற்று 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும், அடுத்தது 15ஆம் தேதியிலிருந்து 14க்கு பிறகு 15ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும், 15லிருந்து 18, இப்போது நேற்றைக்கு 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி நாளை வரைக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கிறது. இடையில் கொஞ்சம் காற்று வலுவாக இருக்கும், ஆனால் பெரிய சவால் எதுவும் இருக்காது. இருக்கும், இப்படிதான் சாதாரணமாக இருக்கும். 20ஆம் தேதி வாக்கில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் என்பதனால் அது வடகிழக்கு பெருமழை தொடக்கும் நேரத்தில் காற்றோட வேகம் அதிகரிக்கும். இது வெசலுக்கு. அடுத்தபடியாக பெரிய படகு, அதாவது பெரிய லைலாண்டு லாரி என்ஜின் போன்ற பொருத்தப்பட்ட பெரிய பெரிய மோட்டார் படகு, பெரிய படகு, இந்த காற்றை சமாளிக்கக்கூடிய படகுகளுக்கு, இடைமிகுந்த படகுகளுக்கு, அந்த ட்ராலர் போன்ற வீட்டுகளுக்கெல்லாம் வானிலை இருக்கு. இது எப்படின்னா மண் தொடர்ந்து நீங்கள் இன்னில நேற்றிலிருந்தே மீன்பிடிக்கலாம். தமிழகம் ஒட்டியுள்ள பகுதி, மன்னார் வளைகுடா, பாக் ஜலசந்தி, குமரிக்கடல், இந்த பெரிய படகு, பெரிய படகுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். பெரிய படகு எந்த தலைப்பை பார்த்து பாருங்கள், பெரிய படகுகள் தமிழகம் ஒட்டி உள்ள கடற்பகுதிகள், மன்னார் வளைகுடா, பாக் ஜலசந்தி, குமரிக்கடல், அரபிக்கடல் எல்லாமே மீன்பிடிக்கலாம். ஆனால் வரக்கூடிய 11-12 தேதிகளில் எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்கணும்.
பதினொன்று 12 தேதிகளில் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதியில் மட்டும் எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்கணும். பிற பகுதிகளில் தொடர்ந்து நீங்கள் 18 தேதி வரைக்கும் மீன்பிடிக்கலாம். மன்னார் வளைகுடாவிலையும் பாக்கல சந்தி பகுதிகளிலையும் குமரிக்கடல் பகுதிகளிலையும் 11, 12, 13 தேதிகளில் பெரிய படகுகள் எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்கணும். 11, 12, 13, 14 தேதிகளில் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பாக்கல சந்தி பகுதியில் பிற பகுதிகளில் மீன்பிடிக்கலாம். ஒரு அச்சமின்றி மீன்பிடிக்கலாம். 11, 12, 13, 14 மட்டும் மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி குமரிக்கடல் பகுதியில், இலங்கையோட தெற்கு பகுதி, இலங்கை மற்றும் மாலத்தீவு இடைப்பட்ட பகுதி, கன்னியாகுமரி மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் 11-14 தேதி வரைக்கும் எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்கணும். மாலத்தீவு பகுதிகளுக்கு போக வேண்டாம். ட்ராலர் போன்ற பெரிய மீன்பிடி படகுகள்லாம் போக வேண்டாம். சாதாரண எடை குறைந்த படகுக்கான வானிலை இருக்கை, சாதாரண எடை குறைந்த படகுகளுக்கு, அதாவது துடுப்பு படகு, கட்டுமரம், இந்த சாதாரண பாய்மரப்படகு, காற்றுவாலை இயங்கக்கூடியது, அதே போல் சாதாரண பிளாஸ்டிக் மோட்டார், யமஹா இன்ஜின் பொருத்தப்பட்ட சாதாரண மோட்டார் படகுகளுக்கெல்லாம் சவால் நிறைந்த நாள்னு பார்த்திங்கன்னா, இப்போ நேற்றிலேருந்து நீங்கள் மீன்பிடிக்கலாம். 11, 12, 13 மூன்று நாட்களும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவுக்கு செல்ல வேண்டாம். குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவிற்கு செல்ல வேண்டாம். 11, 12, 13 பாக் ஜலசந்தி எனப்படக்கூடிய தமிழகம் இலங்கை இடைப்பட்ட அந்த ராமேஸ்வரம் பகுதி, கோடியக்கரை முனைப்பகுதிகளில் 11, 12, 13 எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்கணும். வேண்டாம். 11, 12, 13 தேதிகளில் பாக் ஜலசந்தி மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதி எடை குறைந்த படகு மீன்பிடிக்க வேண்டாம். 11, 12, 13, 14 எடை குறைந்த படகு தமிழகம் இலங்கை இடைப்பட்ட பகுதியும் குமரிக்கடல் பகுதியும் மன்னார் வளைகுடா பகுதியும் மீன்பிடிக்க வேண்டாம். எடை குறைந்த படகுகள், பிற படகுகள் மீன்பிடிக்கலாம். இன்றிலிருந்து 10 வரை மீன்பிடிக்கலாம் எடை குறைந்த படகுகள். மீண்டும் 16 18 தேதி வரைக்கும் மீன்பிடிக்கலாம். 19 தேதி புதிய நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி தீவிரமடைய இருக்கிற காரணத்தினால வானிலையில் இணைந்தே இருந்து திட்டமிட்ட கடல் தொழில் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வானிலை அறிக்கையை பிற மீனவ நண்பர்களுக்கும் பிறருக்கும் வழங்கி, கடல் தொழில் செய்பவர்களுக்கு அனைவருக்குமே வழங்கி, வானிலை அறிந்து திட்டமிட்ட கடல் தொழிலுக்கு ராமமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருக்க வேண்டிய காலம். வானிலை இருக்கை ஒன்று கேட்டு ஒன்று கேட்காமல் விடுவது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். கடலுக்கு ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் பொழுது இனிமேல் வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்கி இருக்கிறது. ஆகையினால் அந்தமான் பகுதியிலிருந்தும் தென்சீன கடற்பகுதியிலிருந்தும் காற்றழுத்த தாழ்வு நிலைகள் மண்டலங்கள் தமிழகத்தை நெருங்கும், ஆந்திர பகுதியை நெருங்கும். இதனால் மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளில் அரபிக்கடல் பகுதியிலெல்லாம் காற்றோட வேகம் அதிகரிக்கும். ஆகவே எந்த நாட்களில் அதிகரிக்கும், எப்பொழுது உருவாகிறது, எப்பொழுது தமிழகம் வருமா, ஆந்திர பகுதிக்கு போகுமா, இல்லைனா அறிந்திருந்து எந்த பகுதியில் மீன்பிடிக்கலாம் போன்றவற்றெல்லாம் அறிந்திருந்து திட்டமிட்ட கடலில் செய்ய வேண்டிய நேரம் இது. இதுவரைக்கும் உங்களுடைய கைபேசிகள், அதாவது வாக்கி டாக்கி போன்றவையெல்லாம் தயார்படுத்தி கடலோட கடலில் மீன்பிடிப்பவர்கள் கரையோடு இணைந்திருங்கள். கரையில் என்ன வானிலை இருக்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் கேட்டறிந்து திட்டமிட்ட நீங்கள் கடலில் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.